So guys, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூலாங்கல் ரிவர் விசிட்க்கு வந்திருக்கோம். லைக் இங்க வர்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கூலாங்கல் ரிவருக்கு வந்துட்டு இங்க வர்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க குளிக்கிறவங்க குளிச்சிட்டு இந்த பெபிள்ஸ் தான் இந்த பாருங்க ஃபுல்லா இதுல தான் வந்துட்டு கூழாங்கல் நிறையா இருக்கிறனால கூழாங்கல் ரிவர்னே பேர் வச்சுருக்காங்க. அந்த சைட் ஃப்ளோ நல்லாயிருக்கு. என்ன ரிசர்வ் ஏதாவது சொல்லணுமா? அவர் மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால அண்ணாத்த என்ன பண்ணுறது? ஆமாம், மழை பெய்கிறனால வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு உஷாராக இருக்காப்ல. வாங்க நம்ம அப்படியே அந்த சைட் போயிட்டு அப்படியே பார்க்கலாம். அந்த சைட் பாருங்கள், ஃபுல்லாக டீ பிளான்டேஷன். இங்கே ஒரு இது, அங்கே டென்ட்டு மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கூழாங்கல் ரிவர் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நிரார் டேமுன்ற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சம்பவம் நடந்திருக்கு, நான் காமிக்கிறேன். என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனால் காலிலேருந்து ரத்தம் மட்டும் வருது. இதுதான் நாங்கள் போகிற ரூட்டு. அண்ட் சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன அடிதான், சின்ன அடிதான். எப்போ ரத்தம் வந்துச்சு, அட்டை அடிச்சா கடிச்சிச்சா என்னன்னு தெரியல, ஆனால் அட்டையும் காணோம். என்ன ஆச்சுன்னா தெரியலை. ஸோ கைஸ் வால்பாறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் வீடியோ, டே ஒன் தான் பட் செகண்ட் வீடியோ. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நிரார் டேம் அப்படின்ற ஒரு டேமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் இருக்குது. இந்த டீ எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து ப்ளக் பண்ணலை. பட் இந்த சைடு பாருங்கள், அப்படியே டோட்டல் அப்படியே கலர் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியும். இது ஒரு மாதிரி பர்பிளிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது. இது டோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டோட்டல் க்ரீன். நிரார் டேம் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா, ஆ சொல்லுங்கள் ரிஷவ். பயங்கரமான ஒரு வியூ, பயங்கரம் பார்க்காம போனோன்னா அப்படியே வி ஆர் மிஸ் சம்திங்னு அந்த மாதிரியே இருக்கும். பயங்கரமான வியூ, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக டீ லீவ்ஸு, ஃபாரஸ்ட்டு, இதோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டீ இலை தான். அண்ட் நம்ம வால்பாறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீ பிளான்டேஷன் தான். ஸோ நிரார் டேம் போகிற ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இப்படி இருக்குது. ஸோ வாங்க அனைமா, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நிரார் டேமுக்கு போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிரார் டேமுன்ற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஆல்பாறையில் வந்து மொத்தம் 3 டேம் இருக்குது. வரும்போது பார்த்தா ஆலையார் டேம், அப்புறம் மேலே கேரளா ரூட்டில் இருக்கிற சோலையார் டேம், அதுக்கப்புறம் இது ஒரு நிரார் டேம். தோ நிரார் டேம். வாங்க ரிசோ போலாம். அண்ட் இந்த நிரார் டேம் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட சவுண்டு, பேட்ஸோட சவுண்டு எல்லாம் செம்ம ஜாஸ்தியாக இருக்குது. பட் நேச்சர்னு வந்துட்டால் இது இந்த இதோட சவுண்டே தனி சவுண்டு தான் அல்லவா? இதோ நம்ம இங்கேருந்து இப்படியே வந்து வெளியே போனால் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். பேருக்கு லைட்டாக டோரை மேலே தூக்கி வச்ச மாதிரி தூக்கி வச்சுருக்காங்க போலல, ரொம்ப லைட்டாக வடியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. ஆமாம், ஸ்லோ மோஷன். நம்ம ஸ்லோ மோஷன் போடாமே ஸ்லோ மோஷனில் போய்கிட்டுருக்கு. Thank you.
ரிசர்வ் என்ன பண்ணலாம்ல போய் சாஞ்சாப்பில் சாங்காக இருக்குன்னு பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு டான்ஸிங் ரோஸ். இந்த பாரா என்ன ரிஷவ், ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்கே, டைவ் அடிக்கிறீங்களா? அடிக்கலாமா? வாங்க ஏறுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நிரார் டேம் போகிற ரூட்டு. அண்ட் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நல்ல முடி வியூ பாயிண்ட்டு, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நல்ல முடி வியூ பாயிண்ட் பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். பார்க்கிங் ஸ்பாட்லேருந்து மேலே போகிற ஸ்பாட்டுக்கு 1.5 கிலோமீட்டர். அனேமா இன்றைக்கி ஒரு கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் எடுத்தோமோ அதுக்கு டபுள் த மடங்கு நாங்கள் கேலரிஸ் பர்ன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பா ஒரு செவ்வு நைட்டு தெரியும் ஒரு செவ்வோட சிம்டம்ஸ் எல்லாம் இல்லை ரிசவு. ஐயோ அம்மா தெரியாமல் வந்துட்டேனே, நடக்க வச்சே சாவடிச்சிட்டானே இன்னைக்கு. ஏய் நடந்தது எங்கடா நடந்தோம் அதிகமாக? இது ஒன்று, நிரார் டேம் ஒன்று, வேறு எங்கே நடந்தோம்? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஹே கைஸ், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றுற இடம்லாம் சுற்றியாச்சு. அண்ட் வால்பாறையில் ஒரு ஹோம் ஸ்டே பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் ப்ரோ கௌதம் ப்ரோ, அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் ப்ரோ எல்லோரும் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பட்டியில் நம்ம ஃபோட்டோ அண்ட் பல்ஸோ இதில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஸ்டேலேருந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ரூமு. அது பாரு பின்னாடி பாருங்களேன், இதோ பின்னாடியே டிஏ ஸ்டேட்டு. அப்புறம் இந்த பாருங்கள், ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு இல்லை, ஒரு சின்ன ரிவர் மாதிரி போய்கிட்டுருக்கு. நம்பர் பிளேட்டில் நம்ம கௌதம் ப்ரோ வந்திருக்கும் போது வண்டியை இங்கே விட்டுருந்தார், நம்ம வண்டி வெளியில் நிற்கிது. அண்ட் வாங்க இப்போ நான் ரூம் டூர் காமிக்கிறேன். ரூம் டூருன்னு இல்லை, ரூமை காமிக்கிறேன் வாங்க பாருங்க. இதோ இங்கே ஒரு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, ஒரு டிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேர் ஒன்று, ஒரு டேபிள் ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்பேஷனும் மிரரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட், செம்ம கம்ஃபர்ட். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வருது ரெண்டு பேருக்கு சேர்த்து. ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். லைக் ரெண்டு பேருக்கு வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு வந்து சுற்றிட்டு வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் போதும். ஸோ வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் எங்களுக்கு, அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஆக்சுவலாக ப்ளேஸ் வேறு பார்த்தோம், இது வந்து விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே இதுன்றனால எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் டபுள் மைண்டடில் தான் இருந்தோம், ஸ்டே போடலாமா வேணாமான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, மழை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ ரூம் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அதனால் ரூம் எடுத்தாச்சு. அண்ட் ரூம் செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது சீரியஸாக. இப்போ தான் இதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் அட்ராசிட்டிஸ் பார்ப்பீங்க.
ரூமோட லைட் கலர் பார்த்தீங்களா, அப்படியே சூதிங்காக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஒயிட் எல்இடி போடாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷ் இதாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல, ஏதாவது சொல்லுமா ரிஷவ், சொல்லுங்கள் ரிஷவ் சொல்லுங்கள். தியேட்டரெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க, நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இப்போது அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. நைட் அப்படியே டின்னருக்கு போயிட்டு வண்டிதான், அவ்வளோதான், போயிட்டு தூங்க வேண்டியதுதான். செகண்ட் வீடியோவோட இதில் எண்ட் ஆகிடும். ஸோ தேர்ட் டே நாளைக்கு நாங்கள் வந்து தேர்ட் வீடியோ. ஸோ நாளைக்கு மார்னிங் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறேன், சரிங்களா? மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த இடத்துல நான் வால்பாறையில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமும் க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஒரு டனல் அதுவுமே க்ளோஸ்டு. போன வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லை மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.